ஹை ஹைஸ் வணக்க நண்பர்களே, நாம் இன்று பார்க்க போவது பாம்பாட்டம். இந்த படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து காக்கா காக்க ஜீவன், கயல் கைசாலா மல்லியா, அப்புறம் வந்து சேரவத் இந்த படம் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் தேருமா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள போகலாம். சுதந்திரத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் நடக்கும் ஹாரர் படமாக இந்த பட இயக்குனர் விசி வடிவுடையார் வந்து இயக்கியுள்ளார். சிம்புவின் ஒஸ்தி படத்தில் வந்து கலாசலா பாட்டுக்கு நடனமாடிய பிரபல பாலிவுட் நடிகை மல்லியா சேரவத் கமல்ஹாசனின் விஸ்வரம் படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. பாலிவுட்டிலேயே பட வாய்ப்புகள் குறைந்துவிட்ட நிலையில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஜீவன் படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாரு. சூர்யா நடிப்பில் வெளியான காக்க காக்க படத்தின் கொடூர வில்லனாக நடித்து மிரட்டிய ஜீவன் தான் நான் அவன் இல்லை படத்தில் நடித்தது போல் இந்த படத்தில் வந்து ரெண்டு வேடமும் வந்து நடிச்சிருக்கிறாரு. ஒன்று அப்பா வேடம், மகன் வேடம்னா. இதில் வந்து அவன் அப்பா வந்து டிஎஸ்பியாக பெரிய அதிகாரியாக வந்து இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பெரிய என்கவுண்டரில் ஸ்பெஷலிஸ்ட்டாகவும் இருப்பார். அவர் கோவம் வந்தால் யார் எவ்வளோ பெரிய அதிகாரின்னு பார்க்க மாட்டாரோ, சுட்டு தள்ளி போய்கிட்டே இருப்பார். அந்தளவுக்கு வந்து டெரரா வந்து இதில் வந்து நடிச்சிருக்கார். வந்து நீண்ட நாளுக்கு பிறகு வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து நடிச்சிருக்கிறாரு. இந்த இருவருக்குமே இந்த படம் வந்து கம்பேக் அமைந்ததா இல்லையா என்பது குறித்து இந்த விமர்சனத்தில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க. இந்த படத்தோட கதைனா, ஒரு பெரிய சமஸ்தானத்தை ஆட்சி செய்து வரும் மல்லிகா சேரவத் சரியாகவே வந்து சாப்பிட்ருக்காம உடம்பெலாம் ஒல்லியாக ஓடு போல் இருந்துக்கிட்டு இவங்க ராஜா மாத சிவகாமி ரேஞ்சுக்கு வந்து டயலாக் விட்டுருப்பாங்க. அதை பார்க்கவே வந்து பயங்கரமாக இருக்கும். என்னம்மா உனக்கும் சவுண்டுக்கும் வித்தியாசமே இல்லையம்மா அப்படிங்கிற மாதிரி தூய தமிழ் படமாக எடுக்கிறேங்கிற டப்பிங் படமாக வந்து இந்த அனுபவத்தை வந்து கொடுத்துருக்காங்க. பாம்பு கடித்து மல்லிகா சேரவத் வந்து இறந்துருவாங்க அப்படின்னு வந்து ஒரு சோசிக்கார சொல்கிறாரு. ஏய், நீ என்னடா சொல்கிறது, இது நம்பிக்கை, உன் மூட நம்பிக்கை தூக்கி குப்பையில போடுறா அப்படி சொல்லிட்டு அந்த சோசியக்காரனை பிடிச்சி அவன் செயலில் போட்டுட்டு நான் அது வரைக்கும் இருந்து பார்க்குறேன், வாழ்ந்து காட்டுறேன், எந்த பாம்பு என்னை கடிக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திம்பராக பேசுகிறாங்க. அதுக்குனே வந்து ஒரு தனியாக ஒரு படையை வந்து வச்சு இருக்கிற எல்லா பாம்பையும் வந்து கொன்றாங்க. பாம்பு பார்த்தீங்கன்னா சுட்டி டிவி படத்தில் மாதிரி கலர் கலராக இருக்கும். எல்லா பாம்பையும் வந்து கொன்றுவாங்க. கடைசியில் ஒரே ஒரு பாம்பு மட்டும் தப்பிச்சிரும். அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நீளமல்ல, வான அளவுக்கு அவ்வளோ பெரிய பாம்பாக இருக்கும். அந்த பாம்பு என்ன பண்ணுனா அவ்வளோ பெரிய பில்டிங்குள்ளே ஈஸியாக யாருக்குமே தெரியாமல் போய் நுழைஞ்சிரும். என்னப்பா ஒரு ஈயர் வந்தால் கூட ஈஸியாக தெரியும், இவ்வளோ பெரிய பாம்பு உள்ளே நுழையுது, இது கூடவா இத்தனை காவலாளர் தெரியல அப்படிங்கிற அளவுக்கு இந்த படம் இருக்கும். கடைசியில் என்னக்கெடுத்து அந்த பாம்பு வந்து அவங்கள வந்து கடிச்சிரும். அதுக்கு பின்னர் வந்து அவங்க பேயாக மாறி அந்த அரண்மனையில் சுற்றி வரும். அவரால் நிகழும் பிரச்சனை தான் கண்டறிய வந்து போலீஸ் அதிகாரியாக தான் நம்ம ஜீவன் வந்து வர்றாரு. இந்த படத்தில் கடைசியில் வந்து அந்த பேய் வந்து எப்படி வருது, இந்த பாம்பும் வந்து அதில் வந்து இருக்குது, அதனால் அந்த பேய்க்கும் பாம்புக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது இந்த படத்தோட முழுக்க முழுக்க கதை. கடைசியில் வந்து சுட்டி டிவியில் கூட இதை விட நல்ல கிராபிக்ஸ் இருக்கும். குழந்தைகள் கலாய்க்கும் அளவுக்கு இந்த பாம்பாட்ட படத்தில் வந்து அந்தளவுக்கு கிராபிக்ஸை வந்து எடுத்திருக்காங்க. கடுப்பேற்ற மாதிரி இருக்கும். முழுக்க முழுக்க கிராபிக்ஸ் நம்பி வந்து குறைந்த பட்ஜெட்டில் வந்து இந்த படம் வந்து எடுத்ததுனால இது வந்து பெரிய வந்து இந்த படம் வந்து ஃப்ளாப் கூட சொல்லலாம். இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்ன, ஜீவன் மற்றும் மல்லிகா சேரவத் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை வந்து கடுமையாக வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் அவர்களை தவிர மற்ற யாருமே இந்த படத்தில் வந்து சரியான உழைப்பும் கொடுக்கவும் இல்லை, நடிப்பும் கொடுக்கவும் இல்லை, அந்தளவுக்கு வந்து நடிச்சிருக்காங்க. கடைசியில் வந்துன்னா இதில் ஒரு சைக்கோ மாதிரி ஒரு வில்லன் வருவான். அந்த வில்லனை பார்த்தாலே அவ்வளோ கேவலமாக இருக்கும். கடைசியில் வந்து பார்த்தோன்னா அந்த பாம்பு யாருன்னு ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. இந்த பாம்பு வந்து எப்படி வந்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை.